ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனல் நீங்கள் புதுசுனா இந்த சேனல் நம்ம நித்யா ஃபாரவர், நான் உங்கள் நித்யா பேசிட்டுருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவ்யூ. ஸோ ஹானஸ்டான ரிவ்யூ. அண்ட் இன்னொன்று வந்து இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து பெபிள்ஸ். இந்த ஷாப்னுடைய நேம் வந்து பெபிள்ஸ் பேக். ஸோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஸ்டாஃப். ஸோ அவங்க அமிச்சு அந்த பாக்ஸை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்கக்கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் அதே சமயம் ப்ராடக்ட்னுடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வந்து ப்ரெசென்ட் பண்ணது பாக்ஸ் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலி வந்து பெங்களூரில் இருக்குது இந்த ஷாப். இந்த ஷாப்னுடைய நேம் வந்து பெபிள்ஸ் பேக். ஸோ ஏன்னா அந்த ஷாப்னுடைய நேம். ஸோ இந்த ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே லைக் ஹை குவாலிட்டி ஜுவல்லரி. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் த ஜுவல்லரிஸ் அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் வச்சுருக்காங்க. ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெலிவரி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சில க்ளூஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். அவங்களோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இதான் அந்த ஷாப். ஸோ அந்த ஷாப்னுடைய நேம் அட்ரஸ்லாம் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பெங்களூரில் கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஷாப் போங்க. அப்படி இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமா. நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் எனக்கு வந்து கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அவங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குவாய்ட் ஹெவி, நிறையவே இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பேக்கேஜ் ஆகி வந்திருந்தது. ரொம்ப பெங்களூர்லேருந்து சென்னை வருது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டே ட்ராவலாக அது ஆகும் கண்டிப்பாக. ஸோ பேக்கேஜிங் நல்லா இருக்குது. உள்ள ஸ்டப்ஸ் வந்து ஒரு சில டேமேஜ் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பேக்கேஜிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செலோ டேப் போட்டு நேம்லாம் போட்டு வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பொறுமை இல்லாதது அப்படின்றதுனால நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் பேக். அவங்களோட மெயில் அட்ரஸ் இருக்குது. அவங்க நேம் வந்து அனிதா. ஸோ அவங்க தான் இதை அமைச்சிருக்காங்க. மட்டும் என்னென்ன இருக்குன்னா கேஷுவல் சாரீ, டிசைனர் சாரீ, டிசைனர் சல்வார் சூட்ஸ், குர்த்தீஸ், 1 கிராம் கோல்ட் ஜுவல்லரி, ப்ளவுஸ் டிசைன்ஸ், ப்ரைடல் செட்ஸ் எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் வந்து பபுள் ரப் பண்ணி வந்துருக்கு. ஸோ அதனால் டேமேஜ் ஆகல. ஓகே, ஸோ லெட்ஸ் சீ இட். ஃபஸ்ட் எடுத்தோடனே என் கண்ணில் மாட்டுறது பார்த்திங்கன்னா இட்ஸ் சோக்கர் செட். ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. லைக் தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு குருவி ஸ்டோன்ஸ், எமரால் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, லக்ஷ்மி வச்சு, கீழே பேர்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பர்டிகுலர் சோக்கர் செட். ஸோ நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன். ஐ கேஸ் யூ கேன் சீ இட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது. என்னுடைய காஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 1000 ருபீஸ். இது ப்ரைடல் செட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சோக்கர் செட். நார்மலாக கிடைக்கிற சோக்கர் செட் கிடையாது, இது ப்ரைடலில் வர சோக்கர் செட். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைடல் பர்பஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா இயரிங்ஸும் வந்திருக்கு. ப்ரெட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் செட்டை. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பீஸ் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என் கண்ணில் மாட்டுறது பார்த்திங்கன்னா ஐம்பொன். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐம்பொன் மோந்துடும். ஸோ ஐம்பொன்னா பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போட போட என்ன ஆகும்னா இது கோல்டு மாதிரி ஆகிடும். ஏன்னா இதில் வந்து லைட்டாக கோல்டும் இருக்கிறதுனால. ஸோ போட போட வந்து பர்ஃபெக்டான கோல்டு மாதிரி ஆகிடும். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ இன்கேஸ் இதை கிளியராக இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். நான் ஆக்சுவலி வந்து சவுகார்பேட்லேயும் ஐம்பொன் வாங்கியிருக்கேன். ஸோ நிறையவே வாங்கியிருக்கேன். ஐம்பொன்லாம் வந்து கையில் போட்டால் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு விட ரொம்ப நல்லது. ஸோ என்னென்னா ரொம்ப சின்னதாக ரொம்ப மினிஸாக இருக்கும் இல்லை டிசைன். ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதே வந்து 140, 150, 160, 200 கொடுத்து வாங்கியிருக்கேன். பட் இது வந்து ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது, ப்ரெஸ்ஸாகவே இருக்குது. இதோடய காஸ்ட் வந்து வெறும் 120. ஸோ ஓகே, நான் போட்டு காமிக்கிறேன். அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் என் கண்ணில் மாட்டுறது, வா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட். ரொம்பவே ரொம்பவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த செட். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து
சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, ரொம்ப மாடர்னாக இருக்கணும், அதே சமயம் ப்ரிட்டியாகவும் இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், எந்த சாரீக்கு போட்டாலும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. வெயிட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இதை கண்டிப்பாக பிடிக்கும். இது ஆக்சுவலி வந்து சோக்கர் செட், ரொம்பவே அழகாக இருக்குது சோக்கர் செட். ஸோ முன்னாடி லக்ஷ்மி, லக்ஷ்மி சுற்றி எமரால்டு, கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ், ரொம்ப க்யூட்டாக. ஸோ இந்த சைடும் பேர்ல்ஸ் வருது, இங்கே வந்து அதே மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. விதமான சாரீ போட்டாலும் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், ரொம்பவே அழகாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா மை ஃபேவரட் பீஸ், அல்டிமேட் ஃபேவரட் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்லி 1000 ருபீஸ். ஸோ ப்ரைஸ் டேகும் இருக்குது, ஸோ ஆக்சுவலி ப்ரைஸ் டேகும் இருக்குது, தட்ஸ் ரியலி குட் மேட்டர் ரைட். ஸோ ஒன்லி 1000 ருபீஸ். கூட வந்து இயரிங்ஸும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வியர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதனுடைய இது கூட பார்த்திங்கன்னா இயரிங்ஸும் வருது. ஸோ இதில் ஹைலைட்டே அந்த பேர்ஸ் தான், இந்த மாதிரி பேர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்னோடய க்யூட்டே. அண்ட் இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதுக்கு சலிக்காமல் ரொம்பவே அழகாக, ரொம்பவே ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லக்ஷ்மி கொடுத்துட்டு கீழே வந்து பேர்ல்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. சவுகார் பெட்டில் வந்து நான் வந்து ஷாப்ஸ் பார்த்துருக்கேன், ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சவுகார் பெட்டில் பார்த்துருக்கேன். ஸோ ஜுவல்லரிஸ்க்காக நான் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் கூட பார்த்துருக்கேன், பட் அங்கே வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. பட் இந்த ஷாப்பில் இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான், குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ நான் செக் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, தெரியுதா? ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஐ ரியலி லைக் திஸ் ஒன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என் கண்ணில் மாட்டுறது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ். ஸோ பேங்கிள்ஸ், ஓ க்யூட். ஸோ பேங்கிள்ஸ் ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் டிசைன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கிட்டக்க வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ மேட் ஃபினிஷில் ஃபுல்லாக டிசைன்ஸ் வச்சு இங்கே ரவுண்டாக கொடுத்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அண்ட் ரூபி. ஸோ ரொம்ப பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பிடியாக இருக்குது. நான் போட்டாலும் தெரியாது, அது ஒரு விஷயம், ஏன்னா ஃபுல் ஸ்லீவ் அப்படின்றதுனால தெரியாது. என்னுடைய காஸ்ட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெறும் 500 ருபீஸ், ரியலி ஒன்லி 500 ருபீஸ். தேங்க்யூ ஸோ மச் பெபிள்ஸ், நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஐ லைக் இட். அண்ட் தென் அடுத்தபடியாக என் கண்ணை மாட்டுறது பார்த்திங்கன்னா பேங்கிள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன். நம்மளாந்தா கூட வீட்டில் எப்போவுமே கையில் கோல்டு போட்டுட்ருக்க முடியாது, ஏன்னா சம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இல்லையா, கவரிங்கும் நம்ம கையில் எப்போவுமே போட முடியாது, கலர் ஃபேட் ஆகிடும் இல்லையா, சில பேர் கலர்ஜி வந்துடும் இல்லையா. பட் இந்த மாதிரி ஐம்பொன்ல என்ன ஒரு முக்கியம்னா, இதில் எல்லா விதமான 5 விதமான மெட்டல்ஸ் இல்லை ஜாயின் பண்ணுறாங்க, இதில் கோல்டும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்வாங்க. அதே சமயம் இது போக போக கலர் வந்து கோல்டு மாதிரியாக இருக்கும், கலர் எப்போவுமே ஃபேட் ஆகாது. போக போக இன்னும் சொல்லணும்னா இன்னும் கோல்டு மாதிரி ஆயிண்ட் வரும், பளிச்சின் ஆயிண்ட் வருமே தவிர இது டல் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ஐம்பொன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐம்பொன்ல பேங்கிள். ஸோ ரொம்பவே அழகாக பொயினாக கொடுத்துருக்காங்க, இங்கே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இப்போது இது வரைக்கும் பார்த்ததில் வந்து நம்ம எல்லா ஏஜுக்கான ஜுவல்லரிஸும் அந்த பர்டிகுலர் ஷாப்பில் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போத்தி ஜென்ரேஷனே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓல்டு ஜென்ரேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே கலந்துருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது எப்போவுமே நீங்கள் எந்த ஷாப்பில் வேணால் கேளுங்க, ஐம்பொன் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே, நான் அந்த கோல்டு இருக்கிறதுனால இல்லையா. ஸோ பட் இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 430 ருபீஸ் மட்டும்தான். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து நெக்லஸ். ஓ க்யூட், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ கோல்டு நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் கோல்டு. ஸோ கோல்டு வந்து நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்குவோம், பட் வெளியே போட்டு நம்ம யோசிப்போம்,
அப்படி இல்லை சில பேர் வந்து கோல்டு பதில் வேறு ஏதாவது கோல்டு மாதிரியே ஜுவல்லரினா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க, ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. கோல்டு மாதிரியே ஜுவல்லரி வேணும்னா இது ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே வந்து பட்டர்ஃப்ளை மாடல், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்குது ரொம்ப அழகாக. ஸோ மேலே வந்து கோல்டில் என்ன ஒர்க் இருக்குமோ அதே ஒர்க் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து இப்படி போடுறது. ஸோ கழுத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது கழுத்து ஒட்டி வரும் இல்லையா, நார்மல் நெக்லஸ் அந்த மாதிரி இருக்கும், பட் இது ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷன், கலர் போகாது. என்னோடய காஸ்ட் வெறும் 500 ருபீஸ் தான். ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஐ லைக் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு இயர்ரிங்ஸ் அமைச்சிருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக. ஸோ கோல்டு மாதிரியே இயர்ரிங்ஸ். ஸோ சீரியஸாக சொல்லணும், இப்போலாம் வர ஜுவல்லரிஸில் வந்து கோல்டே தோற்று போயிடுங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் வந்து கோல்டு பர்சன் கிடையாது. கோல்டு அந்தளவுக்கு நான் வந்து விரும்ப மாட்டேன். ஆர்டிஃபிஷியல்ஸ்னால் தான் எனக்கு பிடிக்கும். ஆர்டிஃபிஷியல்னால் நம்ம வந்து எப்போயும் வாங்கலாம், அது வச்சும் போடலாம், நம்ம பயப்படும் தேவையில் வெளியே போகும்போது. ஸோ அதனால் எனக்கு கோல்டு பிடிக்காது. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உண்மையாக சொல்லணும். ஸோ கோல்டு மாதிரியே இருக்குது, அதே சமயம் ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெக்லஸ் அமைச்சிருந்தாங்க இல்லையா, ஒரு நெக்லஸ்ஸு. ஸோ அதுக்கு மேட்சிங்காகவே இயரிங் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கோல்டு மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாகவே இருக்குது சீரியஸாக போடும்போது. ஸோ அது பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கு, இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ என்னோடய காஸ்ட் ஒன்லி 120. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓல்டு ஜென்ரேஷன், நம்மளோட அம்மா அவங்களுக்கு இல்லை நம்மளோட பெரியம்மா நம்ம பாட்டி அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இன்கேஸ் இது சொல்ல முடியாது, இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து ரொம்ப ட்ரெண்டியாகவும் போயிடும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து கலர் எப்போவுமே ஃபேட் ஆகாது, ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக இதை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னு கூட சொல்லணும், நம்ம ட்ரெடிஷ்னல் வைஸ் வந்து இது வந்துட்டுருக்க ஒரு டிசைன் இது. ஸோ கூட சீக்கிரம் நம்ம திருப்பி வந்து ஓல்டர் தானே போகிறோம், நம்ம ஓல்டர் ஸ்டைல் தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இதனுடைய நேம் தெரியல, பட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோன்ஸ் இருக்குன்னு, அந்த ஸ்டோன் வந்து எப்போவுமே கொட்டாது, இந்த கலரும் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இது ஒரு கோல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி கூட பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கோல்டு மாதிரியே தான் அது இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். என்னோடய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 430 ருபீஸ். கூட வந்து மாட்டலும் அமைச்சிருக்காங்க. ஸோ மாட்டலும் இருக்குது இதில், இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி மாட்டல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் நம்ம கூட யூஸ் பண்ணலாம், தெரியுதா? ஸோ இது கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக ஏதாவது ஜுவல்லரிக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து ஒன்லி 150. நெக்ஸ்ட் என் கையில் வந்து வந்து கிளிப். ஸோ ட்ரெடிஷ்னல் சாரீஸ் பட்டு சாரீஸ்லாம் கட்டும் போது நம்ம மோஸ்ட்டாக நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷன் போனால் இந்த கிளிப் போட்டுட்டு போவாங்க. இது இல்லாமல் போகவே முடியாது, ஏன்னா இது அவ்வளோ ஒரு ப்ரெட்டியான ஒரு கிளிப். ஸோ டிசைன் ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரூபி எமரால்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசப்ஷன் ப்ரைடல் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதை தாராளமாக போட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் சீரியஸாக சொல்லணும்னா பெபிள்ஸ், நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3-4 இந்த மாதிரி கொடுப்பாங்க, பட் நீங்கள் வந்து இவ்வளோ கொடுக்கும்போது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். அண்ட் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ரேட்டு பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாகிடுச்சு. ஓகே, இவ்வளோ கம்மியான ரேட்டில் இவ்வளோ ப்ரிட்டியான டிசைன்ஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரியலி ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ப்ரைடல்லேருந்து ரிசப்ஷன் வியர்லேருந்து மாடர்ன் சாரீலேருந்து பட்டு சாரீ வரைக்கும் வியர் பண்ணுற ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடி ஸ்டோன் செட். ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த பர்டிகுலர் ஏடி ஸ்டோன் செட். இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1100 ருபீஸ் மட்டும்தான். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே நல்ல குவாலிட்டி. கூட வந்து ஆக்சுவலி இயர்ரிங்ஸும் வருது,
ரொம்ப இதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்சுவலி வந்து ரொம்ப சட்டலாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த சட்டல்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான இயரிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த ஏடி ஸ்டோன் போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த ஏடி ஸ்டோனில் வந்தது இல்லையா அந்த இயரிங், இது ரொம்பவே ஆக்சுவலி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரியா, சார் பின்னாடி வந்து திருதாணி இருக்குது. ஸோ ஆக்சுவலி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஏடி ஸ்டோன். ஸோ ஏடி ஸ்டோன்லாம் வந்து நார்மல் செட்டே வந்து 1500-1600 மேலே தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இதில் வந்து ரொம்ப க்யூட்டாக, எனக்கு யூஸ்வலாக வந்து ரொம்ப காடியானதுலாம் இப்போ பிடிக்கிறதில்ல. ஸோ கொஞ்சம் சட்டலாக இருந்தால் இப்போ ரொம்ப ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வைப்போம். ஸோ இது வந்து நம்ம ஏஜுக்கு நம்மளோட ஜென்ரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரெட்டியான ஒரு டிசைன். உங்களோட இதனுடைய காஸ்ட் வந்து சேலஞ்சிங் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஃபார் 1100 ருபீஸ். ஸோ சீரியஸாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் இட். ஸோ அதுக்கு இன்கேஸ் சில பேருக்கு இந்த செட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட் கூட வியர் பண்ணலாம். ஸோ ஏடியிலே வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஹியரிங், தஞ்சாவூர் பொம்மைலாம் ஆடுவோம்னு இப்படின்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. சீரியஸாக தஞ்சாவூர் பொம்மை மாதிரியே இருக்குது, டிங் 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 அடிக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சீரியஸாக லைக் டால் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இன்கேஸ் இதில் ஃபோக்கஸ் ஆகலைன்னா நான் உங்களுக்கு வந்து அப்புறம் காமிக்கிறேன். சைடில் ரொம்ப க்யூட்டாக ஆடுது பார்த்தீங்களா, வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஒன்லி 430 AD. அதுவும் இவ்வளோ அழகாக இருக்க இந்த டான்சிங் டால்னுடைய காஸ்ட் வந்து ஒன்லி 430 ருபீஸ். சீரியஸாக யூ ஆர் லைக் டூயிங் அமேசிங் ஜாப் பெபிள்ஸ். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் மினிமம் ரேட்டில் எல்லோருமே வாங்கக்கூடிய ரேட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரியலி 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 அசம். ஸோ நான் இது கூட அது போட்டு காமிக்கிறேன். ஓ, ஐ ரியலி லவ் திஸ் ஒன். ஸோ திஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த ஏடி ஜுவல்லரிஸ்லாம் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு போட்டு ரொம்ப அழகான மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். லவ் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ செயின். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இருக்கு இல்லையா, பட்டு சாரீஸ். ஸோ அந்த பட்டு சாரீஸ்க்கு ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு சிம்பிளாக போட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரே ஒரு செயின் போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே போட தேவையில்ல. ரொம்ப ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரூபி எமரல்ட் பேர்லாம் வச்சு இப்போத்தி டச் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் லைக் சில்க் காட்டன் சாரீஸ் பட்டு சாரீஸ் அந்த மாதிரி போட்டுட்டு கோல்டு மாதிரியே உங்களுக்கு ஜுவல்லரி வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா. எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மாதிரி வெளியே தெரியக்கூடாது, எனக்கு கோல்டு மாதிரியே இருக்கணும், கோல்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும், ஏன்னா கீழே வந்து பேர்லாம் கொடுத்து ரூபி எமரல்லாம் கொடுத்து மேலே வந்து ஒரு கோல்டு செயினில் வர பேட்டர்ன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிசைனராக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1050 ருபீஸ் தான். ஸோ நல்ல ஒரு வெயிட், ஒரு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சரடு. ஸோ எல்லாம் வந்து என்ன தான் நம்ம இருந்தாலும் மேரேஜ் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சரடு. சரடு அப்படின்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராயல் மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், போட்டால் வேறு எந்த ஜுவல்லரியும் போட தேவையில்ல, அந்த சரடு மட்டும் போட்டாலே அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சரடு உங்களுக்கு வந்து வெளியே கேட்டால் நான் கேட்ட வரைக்கும் 1700 அந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் காஸ்ட்டே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே சரடு வந்து இந்த சரடில் என்ன ஒர்க் இருக்குமோ அதே ஒர்க். இந்த செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அந்த காயின்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த கேரளா ஸ்டைல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 1100 ருபீஸ். ஸோ சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்கும், நான் போட முடியாது, ஏன்னா இது ஆக்சுவலி வந்து மேரேஜ் ஆனவங்க தான் போடுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ நான் போடலாமா என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வச்சு மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சீரியஸாக இது கூட நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்ல, எந்த விதமான செயினும் போட தேவையில்லை, இது மட்டும் போட்டுட்டு இயரிங்ஸ் மட்டும் போட்டுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் மேரேஜ் ஆனவங்களுக்கு. பட் அதே சமயம் இப்போ ரீசன்ட் டிசைன் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சரடு, ரியலி லைக் திஸ். பார்க்குறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் செட், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைக் டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி
பட்டு சாரீக்கெலாம் ரொம்ப கிராண்டாக ட்ரெடிஷ்னல் இருக்கலாம், ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போலாம் வந்து இந்த மாதிரி செட் வந்து மாடர்னுக்கும் ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும். இந்த மட்டும் போட்டு சின்ன ஹியரிங் போட்டு போனால் போதும், இது வெறும் கழுத்தோடு போனாலும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை பாருங்கள், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமி எப்ரோல் வச்சு ரொம்பவே ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ரூபி எம்ரோல் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப லைக் ஹெவியாக இருக்கும், இது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்ல. பட் இதனுடைய காஸ்ட் சீரியஸ்லி ஒன்லி 650. ஸோ ஒன்லி 650க்கு இவ்வளோ அழகான ஒரு நெக்லஸ் செட், இது கூட வந்து உங்களுக்கு இயரிங்ஸும் வருது, ஸோ மேட்சிங்காக இயரிங்ஸும் ஹெவியாக வருது. ஓ ஓ மை காட், ஸோ ரொம்ப 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 ப்ரெட்டியாக இருக்கு. ஐ ரியலி லவ் திஸ் ஒன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்ல, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஆரம் செட், அதாவது ரெண்டு செட் வரும் இல்லையா, நெக்லஸ் அண்ட் ஆரம், அதுவும் கோல்டு பேட்டர்ன்லேயே வரும் இல்லையா, அந்த மாதிரியான செட்டு. ஸோ ஆக்சுவலி இது ரொம்பவே 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 அழகாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு செட்டு, ஸோ கோல்டுலேயே இப்போ கோல்டுக்கு பர்ஃபெக்ட் ஆர்டிஃபிஷியல் கோல்டு மாதிரியே வேணும் நிறைய பேர் எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ கோல்டு ஆரம் செட் அதே மாதிரி வேணும், ரொம்ப லைக் ப்ரைடல்னால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்ம போட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்போம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டிசைன் கூட பார்த்திங்கன்னா கோல்டில் எப்படி வருமோ அதே டிசைன் வருது, மாங்காலாம் வச்சு கீழே வந்து ரொம்ப அழகாக வருது. இது ஆக்சுவலி நெக்லஸ். ஸோ எப்படி இருக்கும், ஆரம் அண்டு நெக்லஸ், அதாவது மீடியம் அண்ட் ஆரம், ஸோ ரெண்டுமே வருது. இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1100 ருபீஸ் மட்டும்தான். ஸோ ரெண்டு செட் வருது, ஆக்சுவலி ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது, ஒரிஜினல் கோல்டே வந்து ஆக்சுவலி தோற்றுரும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் கலர் கூட அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குல்ல கலெக்ஷன், ரொம்பவே அழகாக இருக்குது. இட் வில் பி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரெண்டும் போட்டோன்னா லைக் சீரியஸாகவே கோல்டு வந்து தோற்றுற அளவுக்கு இருக்குது, ரொம்பவே லைக் ரொம்பவே ரொம்பவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி பாக்ஸுக்கு வந்துட்டோம், ஒரே ஒரு பீஸ் லெஃப்ட், லெட்ஸ் சீ வாட் இஸ். ஓ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் அண்ட் தி ஸ்டார் பீஸ். வாவ், கேரளா ஸ்டைல்னே சொல்லலாம், ரொம்ப 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 ட்ரெண்டியாக போகிற ஒரு டிசைன், ரொம்ப ட்ரெண்டியாக போயின்ட்டு இருக்க ஒரு டிசைன். ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப ப்ரைடல்லேருந்து நீங்கள் நார்மல் வரைக்கும் எல்லாருமே விரும்புகிற ஒரு டிசைன். அன்றைக்கி கூட காமிக்கிறேன், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம் செட், ஸோ ஆரம் வருது, நெக்லஸ் வருது, ரெண்டுமே வருது. இதனுடைய ரேட் வந்து ஒன்லி 850. சீரியஸ்லி ஒன்லி 850, நான் வந்து ஷாக் ஆகிட்டேன், ஒன்லி 850 அப்படின்ட்டு. ரொம்ப 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 ரேட் அஃபோர்டபுளாக, ரொம்பவே அழகாக இருக்குது. இது பாருங்கள், ஸோ இதான் நெக்லஸ். ஸோ ஆரமும் அதே பேட்டர்ன் தான், நீங்கள் இது மட்டும் கூட போட்டு போகலாம், இது எல்லா டிசைன் எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும், லைக் மாடர்ன்லேருந்து ட்ரெடிஷ்னல் வரைக்கும் சூட் ஆகும். ஸோ இன்கேஸ் ட்ரெடிஷ்னலுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும், ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் ஆரம் போட்டு போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ரேட் வெறும் வெறும் 850 ருபீஸ் மட்டும்தாங்க, ஒன்லி ஃபார் 850 ருபீஸ், ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. இது ஆக்சுவலி நான் இதில் போட்டு காமிக்கல, ஜஸ்ட் வியர் பண்ணி காமிக்கிறேன், மேலே மட்டும் இப்படி வச்சு காமிக்கிறேன். ஸோ போட்டால் இப்படி தான் இருக்கும், பட் இந்த சாரிக்கு இது சூட் ஆகாது, ஸோ நான் ஒன்று மட்டும் போடுறேன். பட் அதே பேட்டர்னில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வருது, ஆக்சுவலி ஆரம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆரம் இது. ஐ ரியலி லவ் திஸ் ஒன், எனக்கு ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும், ஸோ எனக்கு வந்தது எல்லாமே ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் தாங்க, எனக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டானது. இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது சீரியஸாக சொல்லணுன்னா. ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இது என்ன பேட்டர்ன் வருதோ அதே பேட்டர்னில் ஹியரிங், அதே மாடர்ன் வச்சு கீழே வந்து ஜிமிக்கி. யாருக்கு தாங்க ஹியரிங்ஸ் பிடிக்காது, நம்ம நெக்லஸே போடலனாலும் கண்டிப்பாக ஹியரிங்ஸ் ஆகும், மாட்டிட்டு போவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டிட்டு போவோம். ஸோ இதை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. மேக் ஃபினிஷில் உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி மேக் ஃபினிஷும் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம், ஏன்னா அதில் இருக்க ஸ்டோன்ஸ் கூட உங்களுக்கு மேக் ஃபினிஷில் இருக்குது, அந்த ரூபி எமரால்டுலாம் கூட உங்களுக்கு மேக் ஃபினிஷில் வருது. ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது, ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சாச்சு. சீரியஸில் சொல்லணும்னா பெப்பர்ஸ்
ஆர் டூயிங் அமேசிங் ஜாப். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் அமுச்சோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். ஸோ உங்கள் என்ன மைண்ட் செட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. லைக் ஐம்போன்லேருந்து, அதே சமயம் பார்த்திங்கன்னா ஐம்போன்லேருந்து, கோல்டுலேருந்து, 1 கிராம் கோல்டுலேருந்து, மேட் ஃபினிஷ்லேருந்து, ப்ரைடல் செட்லேருந்து, ஸோ டிசைனர் செட், ஏடி செட்லேருந்து எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே லைக் அமேசிங்காக இருக்குது. கலெக்ஷன்ஸ் குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி ரொம்பவே அழகாக இருக்குது. சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜுவல்லரிஸ் ஆர் டன். ஸோ சிம்பிளான கலெக்ஷன்லேருந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் போடக்கூடியது உங்ககிட்ட இருக்குது. ஸோ வச்சுருக்கீங்க எல்லாமே லைக் மேட் ஃபினிஷ்லேருந்து, ப்ரைடல் செட்லேருந்து, டிசைனர் பீஸ்லேருந்து, சோக்கர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி லவ் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பீஸ் ஆஃப் த ஜுவல்லரி. ரொம்ப அழகாக பேக்கேஜிங் பண்ணி அமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, ஸோ உங்களுக்கு இந்த பீசஸ் நான் காமிச்ச பீசஸ் உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் அதே பீஸ் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட பிக் எடுத்து அனுப்பலாம். இல்லைன்னா அந்த மாதிரி வேறு டிசைன் வேணுனாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அவங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க. பேக்கேஜ் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா பேக்கேஜிங் வந்து எனக்கு வந்தது வரைக்குமே சொல்கிறேன், ரொம்பவே நல்லா பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. எது ஒரு சின்ன பீஸ் கூட சேஞ்ச் கூட ஆகலை, ஒரு ஷேப் கூட மாறாத அளவுக்கு ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது முன்னாடியே ஓப்பன் பண்ணதுனால அவங்க பண்ண அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இல்லை. ஸோ அவங்களோட பேக்கேஜிங் ரொம்பவே அழகாக இருந்தது. சிங்கிள் பீஸ்க்கும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஸோ நான் உண்மையான ஹானஸ்டான ரேட் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்றனால அவங்க வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ரேட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் டேக்கோட போட்டு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாப் பக்கத்தில் கர்நாடகா இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. இல்லை வேறு ஸ்டேட்ஸ் நம்ம சென்னை இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருந்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கிடைக்கணும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோட, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் என்ன ஸ்டார்ட் பை பை ஃப்ரம் நித்யா. ஸ்டே டியூன்ட், பாய், டேக் கேர், சந்தோஷமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.